கொரோனா தொற்று அச்சுறுத்தல் காரணமா அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவால 5 மாதங்களா பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்ட நிலையில 7000 மாணவிகள் கர்ப்பம் அடைந்துள்ள செய்தியை கேட்டாலே அதிர்ச்சியா இருக்கு. ஆமாங்க, கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மாலவியில் 5 மாதங்களா பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுள்ள இந்த நேரத்துல 7000க்கும் அதிகமான மாணவிகள் கர்ப்பமாகியுள்ளதா அதிர்ச்சியான தகவல் வெளியிட்டிருக்கு அந்த நாடு. இந்நிலையில பாதிக்கப்பட்ட பல மாணவிகளோட வயதை பார்த்தோம் அப்படின்னா 10 முதல் 14 வயதுக்குள்ளதான் இருக்காங்க. இந்த தகவலை அரசு அதிகாரிகள் மற்றும் குழந்தைகள் உரிமை ஆர்வலர்கள் வெளியிட்டிருக்காங்க. கடந்த மார்ச் மாதம் கொரோனா காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களையும் மூட அரசாங்கம் உத்தரவிட்டது. இந்த நேரத்துல மாணவிகள் சிறுமிகள் கருத்தரித்திருப்பது அதிகரிச்சிருக்கு. பலோம்பே நகர்ல மட்டும் இந்த நேரத்துல 1000 சிறுமிகள் கருத்தரிச்சிருக்காங்க. கல்வி தொடர்பான சிவில் சொசைட்டி கூட்டணியின் இயக்குனர் பெனடிக்டோ கோண்டோ கூறுகையில, கொரோனா தொற்று நோய் நாட்டின் இளம் பெண்களின் வாழ்க்கைய மோசமா பாதிச்சிருக்கு. இந்த காலகட்டத்துல பாலின அடிப்படையிலான வன்முறை, சுரண்டல் மற்றும் இளம் பருவ சிறுமிகளுக்கு எதிரான பிற வகையான துஷ்பிரயோகங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தன்னோட கருத்தை கவலையோட தெரிவிச்சிருக்காரு. மாலவி நாட்டுல இதுவரை 3700 பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்ட நிலையில 100க்கும் அதிகமானோர் நோய் தொற்றால உயிரிழந்திருக்காங்க. இதே போல கென்யா அதிகாரிகள் ஜூலை மாத தொடக்கத்துல கொரோனா ஊரடங்கின் போது சிறுமிகள் கர்ப்பம் தரிக்கும் எண்ணிக்கை அதிகரிச்சுள்ளதா அறிவிச்சிருக்காங்க. இதுல 150,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவும் செய்யப்பட்டுள்ளது. ஊரடங்கின் 3 மாதங்கள்ல 152,000 கென்ய சிறுமிகள் கர்ப்பம் ஆயிருக்காங்க. இது மாத சராசரியில 40% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கென்யா உலகின் மிக அதிகமான சிறுமிகள் கர்ப்பம் தரிக்கும் விகிதத்துல ஒன்றாகும். இங்க 1000 பேர்ல 82 சிறுமிகள் கர்ப்பம் தரிக்கிறாங்க அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. எது எப்படியோ, ஒரு பக்கம் கொரோனாவால பல லட்சம் உயிர்களை நம்ம இழந்துகிட்டு இருந்தாலும் மறுபக்கம் பல லட்சம் உயிர்கள் உருவாகிட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம தான் மனச ஆறுதல் படுத்திக்கணும்.